நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்னா வேணாமான்னு யோசித்தேன். வந்தா எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களே, இருந்தாலும் பரவாயில்ல, சரி வருவான். என்னதான் அது, என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவோங்க. இவர் ரமேஷ் கண்ணா சார், இவர் வெங்கடேஷ் சார் சொன்னார், டெல்லிலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. திடீர்னு நைட்டு தமிழ்நாட்டிலேருந்து 12 மணிக்கு சார் உங்களை டெல்லி கூட்டி போகிறாங்க, எதுக்கு அப்படின்னா சார் அங்கே ஏதோ விசாரணையா அப்படியா? அதுக்கு முன்னாலே சொல்லக்கூடாதுங்க, மேனேஜர் சொல்லி ஏதாவது பணங்கன்னு நான் எடுத்துகிட்டு வருவேன் நான். இல்லை சார், உங்களுக்கு எல்லா வசதியோடு கூட்டி போகிறாங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் யோசித்தேன், எதுக்கு டெல்லி கூட்டி போகிறேன், தூக்குக்கு போட்டுருவாங்களோ. சரி வரது பார்த்துக்கோ, என்னதான் ஆட்டுமே அப்படின்ட்டு என்னை சென்னை கொண்டு வராமல் வேலூரில் ஏற்றிட்டாங்க. நான் கேட்டால் எதுக்கு இங்கே இருந்து சேர்த்துருங்க, ஐயோ அங்கே சென்னை போனால் உங்கள் ரசீதில் உங்களை பிடிச்சிருவானுங்க. சரி பரவாயில்ல வாங்கன்னு நைட்டு 2 மணிக்கு எழுப்பி 3 மணிக்கு தூக்கு இது மாதிரி குளிப்பாட்டி 4 மணிக்கு கூட்டி போனானுங்க. நான் சரிங்க வாங்கன்னு போனோம். டெல்லி போனால் ஒன்றுமே இல்லைங்க. உண்மையிலே நான் வந்து, அதாவது அது நேரம் காலம்தான் சொல்லணும், நான் வந்து நம்பிக்கையில் இழந்து நான் வந்து அந்த சூழ்நிலை உருவாகினேன். பட் வேணும்னே நான் அந்த மாதிரிலாம் செய்யலை. நான் கூட இருக்கவங்க என்னை ரொம்ப பழி வாங்கிட்டாங்க. எல்லா கோடிக்கணக்கான பொருளை இழந்து, கோடிக்கணக்கான ரூபாய் இழந்து, எல்லாமே நான் இன்றைக்கி இருந்து இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா உண்மையிலே கடவுளுடைய கிஃப்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மை என்றைக்கும் ஜெயிக்குமாங்க, அந்த மாதிரி உண்மையாக வந்து உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். டெல்லி தியார் ஜெயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஜெயில் உண்மையிலே. நான் சொல்ல போனால் உங்களால் போகணும்னு சொல்லலை. அதாவது இந்தியாவிலே வந்து எந்த ஜெயிலுமே ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்டு இது எங்கேயுமே கிடையாது. என்ன நைட்டு தான் கொண்டு போய் 8 மணிக்கு விட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல, கண்ணு கட்டி வைத்த மாதிரி நைட்டு. என்னடா அந்த இடத்துல வந்து நிற்கிறமே, ஐயோ என்னடா அது, நாடு ஊர் பேர் தெரியாது, மொழி தெரியாது அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டு கூட்டினோடனே போய் விட்டாங்க. அப்புறம் காலையில் மிட் நைட் விட்டோடனே நான் சரி நமக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க, படுத்தேன். பக்கத்தில் பார்த்தா 2 பேர் படுத்திருந்தாங்க. என்னடா அது, இவங்க படுத்திருக்காங்களா, எனக்கு யாருன்னே தெரியாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே உண்மையிலே நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாடு 1500 போலீஸும் எனக்கு வந்து ஃபேன்ஸாக வந்துட்டாங்க. உண்மையிலே நான் ரொம்ப அவங்க கேட்டது என்ன முத கேள்வினா, என்ன பவர் இங்கே எதுக்கு வந்துருக்கீங்க, ஷூட்டிங்க்காக வந்துங்களா? நம்ம பொய் சொல்லக்கூடாது, ஆமாம் சொன்னோம்னா ஏன்னா ரொம்ப நாள் இருக்க போகிறோன்னு தெரியும். எப்படி குறைஞ்ச ஒரு 20 நாளாக இருக்கணும், அப்போ தான் பெயில் கிடைக்கும். ஆமாங்க, இல்லை ஷூட்டிங் வரலைங்க அப்படியே வந்தேன் அப்படின்னா. அப்படியா, சரி பரவாயில்ல போகிறேன். அதனால் ஒன்றும் இல்லை, இதை பார்த்துட்டு இதை பார்த்து நீங்கள் படம் எடுக்கணும், நான் கண்டிப்பாக எடுக்கிறேங்க அப்படின்னா. உங்கள் பக்கத்தில் நைட்டு படுத்தாங்க யாருன்னு தெரியுமானது தெரியாதுங்க. நான் ஐயா அட பாயில அவங்க வந்து யார் தெரியுமா, ரேப் கேஸில் அட்டம் பண்ணவங்க 2 பேர். ஐயோ நம்மளை ரேப் பண்ணால் விட்டாங்களடா சாமி. அப்புறம் பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாமே ஹிந்திக்காரங்க, என்ன பேசுறது ஐயோ, என்னடா ஒன்றுமே தெரியல. நானும் 10 மணி 11 மணி அப்படியே போய் டீ சப்பாத்தி கொடுத்தாங்க. நான் ஒன்றுமே சாப்பிடல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. என்ன 11 மணிக்கு பார்த்தா அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பார்த்துங்க, சூப்பர் ஆள், என்ன பவர் இங்கே வந்து நிற்கிறீங்க, வாங்க எங்கள் கூடன்னு சொல்லி அங்கே போய் நான் இருந்தோம். ஒரு நாள் எனக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு அடுத்த செல்லுக்கு போனோம். அங்கே போனோன்னே பெரிய பெரிய முதல்ல முதல்ல என்ன சாதாரண முதல்ல இல்லை, என்னை கேட்டாங்க என்ன விஷயம்னு, இந்த மாதிரி சின்ன மேட்ருங்க அப்படின்னு. சின்ன மேட்ரா, நான் எவ்வளோ போட்டிருக்கேன் தெரியுமா, 2000 கோடி நான் கடப்பாறேன் நீ குண்டூசி அப்படின்னு கடப்பாரு. அதாவது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இடங்களில் போகும்போது நமக்கு அனுபவங்கள் நிறையா கிடைக்குது. இதுக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் வேணாம், இருந்தாலும் நான் அந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் பார்த்துட்டேன். அதனால் திகார் வந்து ஒன்றும் பேர் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பார்த்தா தான் பேர் வழியாக ஒன்றும் விஷயம் இல்லை. அந்த ஜெயிலுக்கு சொல்கிற படம் உண்மையிலே நல்லா எடுத்திருக்கிறாரு என்னுடைய தம்பி பேரரசு. அதனால் எங்கே சென்றாலும் இந்தியாவில் என்னால் சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது. இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், திரையுலகத்தில் தான் நிரந்தரமாக இருப்பேங்கிறது என்னுடைய முடிவு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது என் கூட இருக்கிற அன்பர்கள் நண்பர் எல்லாத்தையும் துரத்துட்டேன். ஏன்னா என் ரசிகர்லாம் என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. என் ரசிகர் ஒருத்தன் சொன்னால், தலைவா நீ உள்ளே போனக்கு என் உயிரே கொடுப்பேனா, ஒரு பாட்டில் தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்கல. அதனால் நான் இது வந்து ஒரு சந்தோஷத்தில் சொல்லலை, உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துன்னு. அனுபவத்தை உங்கள்கிட்ட பரமா இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய பேரர்ஸ் தம்பிக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வெற்றி படம் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, கண்டிப்பாக நான் வந்து தொடர்ச்சியாக அவருடைய படங்களை நடிக்கணும்னு என்னுடைய ஆசை. எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும், என்னுடைய உயிரில் மேலான இரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கு நெஞ்சார மனதாக நன்றி நன்றி நன்றி.